கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது அந்த கிராமத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள அநேகர் இல்லை. ஆனால் மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி மார்த்தாள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். ஆனால் இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில் ரெண்டு பகுதிகள் இருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முற்பகுதி பிற்பகுதி ரெண்டு தன்மைகள் இருக்கிறார். நாம் அதை படித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஏற்ற வண்ணமாக அமைத்து கொள்ள உதவியாக இருக்கும். முதலாவது இந்த மார்த்தாளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. மார்த்தாள் என்று சொன்னால் குடும்ப தலைவி என்று அர்த்தம். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் தகப்பனும் தாயும் கடந்து போய்விட்டார்கள். அங்கே மொத்தமே மூன்று பேர் தான், மார்த்தாள், மரியாள், லாசரு. மார்த்தாள் என்றால் தலைவி என்று அர்த்தம். மரியாள் என்று சொன்னால் கண்ணீர் என்று அர்த்தம். லாசரு என்று சொன்னால் கர்த்தர் துணை என்று அர்த்தம். ஒரு வீட்டில் இப்படித்தான் மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு ஆதரவற்ற நிலவரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். ஒரு கண்ணீரின் வாழ்க்கை இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். அந்த குடும்பத்தை அவள் பொறுப்படுத்தி நடத்தினாலும் கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு துணையாக இருந்தார். முதலாவது அவள் ஒரு குடும்ப தலைவி. விவாகமானதினால் அல்ல, தாய் தகப்பன் இல்லாதபடினால் அந்த பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். முதலாவது நாம் ஒவ்வொருவருமே ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. மேனேஜ்மெண்ட்டு அந்த பயிற்சி அனைவருக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம். ஒரு கம்பெனியை நிர்வகிப்பது அதுபோல. கம்பெனியை கூட நிர்வகிச்சிடலாம், ஆனால் ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பது தான் என்னது மிகவும் கஷ்டம். கம்பெனியில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அது அப்படினால அந்த கம்பெனியோ ஒரு காலேஜையோ இல்லாவிட்டால் ஒரு எந்த ஒரு காரியத்தையுமோ நம்ம வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறதுனால அதை வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனால் குடும்பத்துக்கு என்ன கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீட்டில் போட முடியாது. ஏன்னா வீடை வந்து நம்ம ஒரு ஹாஸ்டல் மாதிரியோ இல்லாவிட்ட வீடை வந்து ஒரு கம்பெனி மாதிரியோ இல்லாவிட்டால் குடும்பத்தை ஒரு மிலிட்ரி ஏரியா மாதிரியோ என்ன செய்ய முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கொண்டு போக முடியாது. இல்லாவிட்டால் வீடை ஒரு கோர்ட் மாதிரி நடத்தவும் முடியாது. வீடு என்பது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஆண்டவர் தங்கக்கூடிய ஒரு இடம், தேவன் தங்கி தாபரிக்கிற ஒரு வாசஸ்தலம். அப்படி இருக்கும்போது வீடை வந்து ஒரு கோர்ட் மாதிரியோ கம்பெனி மாதிரியோ இல்லாவிட்ட மிலிட்ரி ஏரியா மாதிரியோ என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு விதங்களில் இருப்பார்கள். இப்போ யாக்கோபருடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா அங்கே 13 பிள்ளைங்க. அங்கே மிலிட்ரி ஆர்டர்லாம் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வண்ணமாகத்தான் அந்த தகப்பன் என்ன செய்யணும், சில காரியங்களை விட்டு கொடுத்து சகிச்சு சுபந்து சில காரியத்தை கண்டித்து சில காரியத்தை மன்னித்து சில காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி சில காரியங்களை பேலன்ஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணாதான் அந்த குடும்பத்தை அவன் என்ன செய்ய முடியும், ரன் பண்ணி கொண்டு போக முடியும். இப்படியெல்லாம் யாக்கோபு எவ்வளவோ வளைந்து இசைந்து கொடுத்து கூட யூதா விலகி போனதை நீங்கள் பைபிளில் படித்து பார்க்கலாம். யூதா விலகி போய் ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு திருப்பி அங்கே வந்து சேர்ந்துட்டான். தன்னால் வாழ்க்கையை தனி கொடுத்து நடத்த முடியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மறுபடி தோல்வி வந்துட்டுன்னு சொல்லி மருமகள் அது இதுன்னு பிரச்சனை வந்துட்டுன்னே திருப்பி அவன் எங்கே வந்துட்டான், சுற்றி வளைச்சு தன்னுடைய தகப்பன்ட்டையே வந்ததாக பைபிள் சொல்லுகிறாரு. ஆனால் அப்படின்னால இதுலேருந்து என்ன விளங்கி கொள்கிறோன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் தேவை. இது தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, தாய் தகப்பன் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இந்த பெண் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு அந்த வயது இல்லாமல் இருக்கலாம், அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கலாம், அந்த பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கிறது. தலைவின்னு சொன்னால் சட்டாம்பிள்ளை போல் அங்கே உட்காந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அப்படி நாம் செலுத்தும் போது அந்த இடத்துல அன்புக்கு வேலை இல்லாமல் போகும் பொழுது குடும்பத்தில் பல தோல்விகள் என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். முதலாவது ஒரு குடும்பம் தலைவி என்று சொன்னால் ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். பொறுப்பு நமக்கு தேவை. இஸ்ரேல் முழு குடும்பங்களுக்கும் 600,000 புருஷர்களுக்கும் ஒரே ஒரு மனிதன் என்ன செஞ்சான், பொறுப்பு எடுத்துக்கொண்டான். யோசேப்பை காணும்படியாக அந்த சகோதரர்கள் புறப்படும் பொழுது பென்யமீனுக்காக யூதா அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். ரூபன் எடுத்து பார்த்தான், ஆனால் தகப்பன் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால்
இவனுடைய பொறுப்பை அந்த உத்தரவாதத்தை தகப்பன் ஏற்றுக்கொண்டான். யூதா சொல்கிறான், நான் வந்து சாரி ரூபன் சொல்கிறான், நான் அந்த பிள்ளை அவனுக்கு உத்தரவாதம் பண்ணுறேன், அப்படி நான் செய்யாவிட்டால் என் ரெண்டு பிள்ளையை நெஞ்சிடுங்க கொன்னுடுங்க அப்படின்ட்டு தகப்பன் சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த உத்தரவாதத்தை தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் தாமதியாமல் இருந்தால் ஒன்று செய்யலாம். அவன் அழகாக பேசுகிறான், வாசிங்கள் ஆதியாகமம் 42:37. அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்பும் இடத்தில் கொண்டு வருவேன், அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். ஆனால் அதுக்கு அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவது இல்லை. ரூபனை நம்பி அந்த பொறுப்பை கொடுக்கறதுல அவன் ரெடியாக இல்லை. ஏ, ரூபன் ஒரு பொறுப்பற்றவன், குடும்பத்தில் தலைமைத்துவத்துக்கு வர வேண்டிய தகுதி இருந்தும் பிறப்பு இருந்தும் அவன் அந்த மேன்மையை என்ன செஞ்சவன், இழந்தவன். அவனுக்கு தாய் யாரு, தங்கச்சி யாரு, அக்கா யாரு, அண்ணன் யாருங்கிற ஒரு தராதரம் அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. யாரை எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும், அம்மாவை எப்படி பார்க்கணும், அக்காவை எப்படி பார்க்கணும், தங்கச்சியை எப்படி பார்க்கணுங்கிற அந்த அறிவு அவனுக்கு மென்டாலிட்டி கிடையாதுங்கிறதுனால அவன் கையில் இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு யாக்கோபு என்ன செய்யலை, ரெடியாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த அதிகாரத்தில் யூதா அந்த உத்தரவாதத்தை நான் எடுக்கிறேன், என் கையில் கூடும், ஏன் நான் இந்த காரியத்துக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவன் உத்தரவாதம் பண்ணினார். அப்பொழுது அதை யாக்கோபு ஏற்றுக்கொண்டான். வாசிங்க 43:8. பின்னும் யூதா தன் தகப்பனாகி இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டனை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக, நாங்கள் தாமதியாது இருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாம் தினம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். அதற்கு அவர்கள் தகப்பனாகி இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துகளில் கொஞ்சம் 13 அந்த மனித உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். சொன்ன வார்த்தையை அவன் நினைச்சுக்கிட்டான், அக்செப்ட் பண்றான். ஏனென்றால் அவன் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளா இருப்பான், அவன் கட்டாயம் செய்வாங்கிற அவன் மேல நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நமக்கு எல்லாருக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது, உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, என்ன உத்தரவாதம் பண்றீங்க, உங்க படிப்பை குறித்து உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கா, வாழ்க்கையை குறித்து உத்தரவாதம் இருக்கா, பிள்ளைகளை குறித்து உத்தரவாதம் இருக்கா, உங்களுக்குள்ள உங்களுடைய விசுவாசத்தை நீங்க எப்படி பாதுகாத்துக் கொள்றீங்க, உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். சின்ன வயசு தான், ஆனா அந்த மார்த்தாளுக்கு அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு உத்தரவாதம் இருந்தது. ரெண்டாவது, குடும்பம் என்று சொன்னால், தலைவி என்று சொன்னால், பாரத்தை சுமக்கணும். சுமக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தைய அந்த தாய் சுமந்துதான் ஆகணும், பெற்று தூக்கி போட்டு பெற முடியாது. அதை சுமக்க வேண்டிய காலங்கள் வரைக்கும் அந்த பிள்ளை என்ன செய்யணும், அந்த தாயும் தகப்பனும் கட்டாயம் சுமக்கணும். அப்போ குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்தில் சுமக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு, அதை சுமக்க வேண்டும். ரெண்டாவதாக, அடுத்ததாக, அந்த பிள்ளையை அந்த குடும்பத்தை சில காரியங்கள் நடக்கும், அதை சகிக்கணும். ஒரு தலைமை பொறுப்பை நாம் வகிக்கிறோம்னு சொன்னால் சில காரியங்கள் என்ன செஞ்சாகணும், சகிக்கணும். சில பிள்ளைங்க அசுத்தம் செய்யும், தவறான காரியங்களில் தலையிடுவாங்க, சில காரியங்களில் போய் மாட்டிக்கொள்வாங்க, அதெல்லாம் நம்ம வந்து உடனே மிலிட்ரி மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்படி மிலிட்ரி மாதிரி தேவன் நமக்கு ஆக்ஷன் எடுத்தால் நம்ம எங்கே நிற்க முடியும் சொல்லுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான், ஆண்டவரே சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. அக்கிரமத்தை நீங்கள் நிலை பார்த்துட்டீங்கன்னா யாருமே நிலை நிற்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய அக்கிரமத்தையும் ஆண்டவர் கணக்கு போட்டு பார்த்தார்னா யார் நிற்க முடியும், யோசிச்சு பாருங்க, அப்படி யாருமே நிற்க முடியாது. அப்படித்தான் பைபிள் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான், ஒரு மனுஷன் நிலைக்கு நிற்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சகிக்க வேண்டிய காரியங்களை நாம் சகிக்க பழகணும். ஒரு சிலருக்குலாம் சில காரியங்களை சகிக்க முடியாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாம் சில காரியங்களை என்ன செஞ்சுதாகணும், தகப்பனாக இருந்தால், தாயாக இருந்தால், குடும்பத்தில் முக்கியமான மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்தால் சில காரியங்களை என்ன செய்யணும், சகிச்சு தான் ஆகணும். சரி, அடுத்ததாக மார்த்தாளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, 10:38 லூக்கா 10:38 அந்த ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்ம ஏற்றுக்கொண்டா போதும். உங்களுடைய மனசளவில் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுலபமாக போய் சேர வேண்டிய பகுதியை போய் சேரலாம். இயேசு கிறிஸ்துவை படவிலே ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள், தங்களுடைய படகுகளை ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். உடனே படவு கரையை பிடித்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இதுலேருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? யோவான் 6:21, யோவான் 6:21. அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள், உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. பாத்தீங்களா, வசனம் அழகா சொல்லுது, அவரை ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள், உடனே படவு போக வேண்டிய கரையை பிடித்தது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம் சொன்னா, ஆண்டவரை ஏற்றிக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ நமக்கு மனசு இருந்தா நம்முடைய வாழ்க்கை பயணம் சுமூகமாக போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோன்னா அந்த சரியான அர்த்தம் என்ன? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வந்தால் நம்ம உடனே வெல்கம் பண்ணுவோம், உடனே வரவேற்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி வர்றதில்லை, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தான் அவர் வர விரும்புகிறார். அப்படி ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளனா எப்படி? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது. ரெண்டாவது, அவருடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. இப்படி பல காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள், யோவான் 12:12, அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை ஏற்றுக்கொள்வதை காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம வீடுகளில் வர்றாரா? நம்ம விசுவாசத்தில் சொல்றோம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, சில இடங்களில் அந்த வல்லமையை நம்ம ஃபீல் பண்றோம். ஆண்டவர் நம்முடைய வீட்டில் உலாவுவதை என்ன செய்யறோம்? தரிசிக்கிறோம். தேவனுடைய மகிமை நம்ம வீட்டில் தங்கி இருக்கிறத பிசாசு பார்க்கறான். நமக்கு சொப்பனங்கள், தரிசனங்கள், ஆவியில அபிஷேகத்துல நம்ம அதை ஃபீல் பண்றோம். நம்முடைய வீடுகளில் சரியான ஒரு அக்னி அபிஷேகம் நம்ம மேல இறங்குவதை நாம் அனுபவிக்கிறோம். அதனால நமக்கு வந்து அதை நம்பிக்கொள்ள முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுதலுடைய சரியான இன்னொரு அர்த்தம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்ததுனால அந்த பிள்ளைகள்லாம் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். அதனால அவருடைய முதலாவது ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொன்னால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:15. மார்க்கு 10:15, எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது. ஒரு சிலருக்கு பரலோகத்தின் மேல நம்பிக்கை இல்லை, அந்த பரலோகத்தில் உள்ள நித்திய வாசஸ்தலங்கள் மேல நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தாலும் பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான், ரைட், விட்டுரு, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்துல உள்ளதான அந்த வாசஸ்தலங்கள், அதுல போகிற ஆட்கள், அதுக்குரிய வாழ்க்கை, இதைகளை என்ன செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் கிறிஸ்தவன் ஆயிட்டோம், நம்ம எப்படியாவது கொண்டு போய் நெஞ்சிருவாரு, எங்கேயாவது ஒரு மூலையில கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு. பரலோகத்துல என்ன மூலையா வச்சிருக்கு, தனித்தனியா சந்து சந்தாவா கட்டி வச்சிருக்கிறாரு. எங்கேயாவது இந்த ஒரு மாதிரி சுத்திட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் எங்கேயாவது ஒரு சந்து கொடுத்து அனுப்பிடுறாரா? அப்படி கிடையாது. அங்க எல்லாருக்குமே கரெக்டா முத்திரை போடப்பட்ட வாசஸ்தலங்கள் இருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அது மேன்சன்ஸ், மாளிகைகள். ஒவ்வொருத்தருக்கும் தெளித்த தெளிவா வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை இங்கே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது கட்டப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்னா அவன் ஒரு சின்ன வீடு கட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பான், கொஞ்சம் வசதியான ஆள் தான் இணைஞ்சிருக்கான், இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாக கட்டி வச்சிருப்பான். கொஞ்சம் ரொம்ப ஏழ்மைனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓலை குடிசை கட்டியிருப்பாங்க. அதே போல இந்த உலகத்தில் நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ள வந்த வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தெய்வீகத்தில் செழிப்பாக இருக்குமோ அவ்வளவு மகிமையான வீடு அங்கே உண்டு, நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து. இப்போ ஒன்று, தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம். ரெண்டாவது, அவருடைய ராஜ்யத்தின் மேல் நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு. அதனால தான் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். அதை கேட்ட உடனே முழங்கால் போட்டு அப்படியே சரண்டர் ஆயிட்டான். பழைய ஏற்பாட்டில் பரலோகத்தில் ஒரு இடம் உண்டுன்னு சொல்லப்பட்ட ஒரே ஆள் யார் தான்? எல்லாருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அவனுக்கு கிளியரன்ஸ் கையில் கொடுத்து சாவியை கையில் கொடுத்த மாதிரி சொன்னது யாருக்கு? ஒரு ஆளுக்கு தான், தாவீதுக்கு தான். உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அப்படின்னாரு. அவன் உடனே சொன்னான், வெகு காலத்துக்கு பின்னால உள்ள ஒரு காரியத்தை என் காது கேட்க நினைஞ்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க, இனிமே நான் உன் இடத்துல பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான்.
அவன் சொல்லிட்டான். அது ரெண்டாம் சாமுவேல் இருக்கும், அழகாக சொல்கிறான், ராஜாக்கள்லையும் சொல்கிறான். அவன் சொல்கிறான், என் வெகு காலத்துக்கு பின்னால் உள்ள நித்தியத்தில் உள்ள ஒரு காரியத்தை பற்றி எனக்கு நினைஞ்சிட்டிங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு பிறகு நான் உம்மிடத்தில் எதுவுமே நன்மை தீமை ஒன்றுமே பேச மாட்டேன், நான் அப்படியே சரண்டர். அதனால தான் சொல்கிறான், நேர்த்தியான இடத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது, பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது, நிலையான சுதந்திரம், நிலையான சுதந்திரம். அதில் மாற்றமே கிடையாது. புதிய ஏற்பாட்டு அப்படி வசனம் இருக்கு எபிரேயர்ல, நிலையான சுதந்திரம். அந்த நிலையான சுதந்திரம் யாருக்கும் கிடைச்சது? தாவீதுக்கு கிடைச்சது. அந்த அளவு அவனுக்கு நிச்சயம் இருந்தது, காரணம் அந்த ராஜ்யம். அதனாலதான் அவன் சொல்றான், இந்த உலகத்துல என்னை ஏற்றுக்கொள்வார் இல்லை, பரலோகத்திலும் நீர் தான் துணை, பூலோகத்திலும் நீர் மாத்திரமே துணைன்னு சொல்றான். அது அப்படின்னால ஒன்று அவரை ஏற்றுக்கொள்ளுதல் சொன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் ஏற்றுக்கொள்வது, ரெண்டாவது அவருடைய ராஜ்யத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் ஏற்றுக்கொள்வது, மூன்றாவதாக மத்தேயு 13:20 அப்படி வரிசையா ரொம்ப வசனம் இருக்கு. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல். கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு சிலருக்கு முடியல, ஒரு சிலருக்கு சில வசனங்களை ஏத்துக்குவாங்க, ஆனா சில வசனங்களை ஏத்துக்க மாட்டாங்க, அது தவறு. கொஞ்சம் டீப்பா பேசினா அந்த வசனம் ஏத்துக்க மாட்டாங்க. சும்மா அப்படியே அப்படியே ஃபார்மாலிட்டிக்கு மேலோட்டமா பேசி பரலோகம் போயிடலாம்னு சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆழமான உபதேசங்களை ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, சில வசனங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு கிருபை வேணும். மத்தேயு 19:11-12 அதற்கு அவர், வரம்பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தாயின் வயிற்றில் இருந்து. வரம் பெற்றவர்கள் தான் வசனத்தை, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவங்க எல்லாரும் பைபிள் அக்செப்ட் பண்ணுவாங்க, பரலோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா அன்னக ஊழியத்தை அக்செப்ட் பண்ணணும்னா அவனுக்கு என்ன வேணும்? வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரம் தேவை. அதனால தான் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். அப்படியானால் அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறை, இவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் தேவை. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டா ரெண்டாவது வாழ்க்கையில மாற்றம் வரணும். வசனத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வசனத்துக்குரிய வாழ்க்கை நமக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசின அந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கொண்ட உடனே, உடனே அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்க வந்துட்டாங்க? சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. சத்தியம் தெரிகிறது முக்கியம் அல்ல, சத்தியத்தின்படி வாழ்வது தான் என்னது முக்கியம். பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனா பாவம் செய்யாம இருக்கணுமே, இது தவறு இது சரின்னு நமக்கு புத்தி தெரியுது, ஆனா நம்ம அதைத்தான் திரும்ப திரும்ப செய்யறோம். வசனத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு பகுதி, வசனத்தின்படி வாழ்கிறது ஒரு பகுதி. சிலருக்கு வசனத்தை சரி பரவாயில்ல விட்டு அப்படி ஏத்துக்குவாங்க, சந்தோஷமா ஏத்துக்கணும், 100% அதை நம்பி சந்தோஷமா ஏத்துக்கணும். லூக்கா 8:40 அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது வசனம் அல்ல, அவரை. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை சந்தோஷமா ஏத்துக்கணும். இந்த பெண் தன்னுடைய வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அந்த வீட்டில் அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா? அந்த பெத்தானியா கிராமம்னு சொன்னால் அத்திப்பழ வீடு, இல்லாட்டா பேருந்து வர வீடுன்னு அர்த்தம். அந்த பெத்தானியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டது யார் தான்? இந்த பிள்ளைங்க தான், இந்த மார்த்தாள் தான் ஏற்றுக்கொண்டா. மார்த்தா ஏற்றுக்கொண்ட பிறகு தான் மரியாள் உள்ள ஃபீல்டில் வர்றா. இயேசுவை ஏற்றுக்கொண்டா, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது. ஒரு சிலருக்கு இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இதுக்கு வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? நிலைப்பாறுதல் கிடைக்கும். நுகத்தை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. மத்தேயு 11:29 நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். நான் சாந்த மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் இப்போ ஒன்னொன்னா சொல்லிருக்கேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா, ஒன்று அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்வது, நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுதல். நான்காவது அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுதல். ஐந்தாவது நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஆறாவது இயேசு சிலுவையில் தொங்குறாரு, அப்போ யோவான் கிட்ட வர்றான்,
மரியாளும் கிட்ட வரா, ரெண்டு பேரும் தாயும் சீஷனும் கிட்ட வர்றாங்க. ஒரு சைடில் தாய் வர்றா, ஒரு சைடில் யார் வரா? சீஷன் வரா. சிலுவையில் ஜீவன் போக போகிற டைம் அப்போ பார்த்து, அதோ உன் தாய், இதோ உன் மகன். அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை யோவான் கையில் கொடுக்குறார். வாசியங்கள் யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசுவின் தாயை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்ட ஒரு இடம் இதுதான். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு ஒவ்வொருத்தரையும் சகோதர சகோதரிகளாக தாய் தகப்பனா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்நியர்களாக நம்ம பாவிக்கவே கூடாது. இப்ப நீங்க வந்துட்டீங்க, இயேசு சொல்றாரு, இயேசுட்ட கேக்குறாங்க, உங்க அம்மாவும் உங்க சகோதரரும் வந்திருக்காங்கன்னு. உடனே என்ன சொன்னாரு? இவங்க தான் யாரு? எனக்கு தாயும் சகோதரரும். ஆனா அதே இயேசு தாயை பார்த்துட்டு யோவானை கூப்பிட்டு சொல்றாரு, இதோ உன் தாய், அதோ உன் மகன். அவ்வளவுதான். அந்த ஊழியத்தை அவங்க கையில கொடுத்த உடனே அவன் உடனே அதை சந்தோஷம் அணிஞ்சுக்கிட்டான். அந்நாள் முதல் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான். நம்முடைய நம்மில் எத்தனை பேர் மற்ற சகோதர சகோதரிகளை நம்முடைய பிள்ளைகள் போல ஏற்றுக்கொள்வோம்? அந்த மனப்போக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னும் அந்த அந்நியத்துவம் நமக்குள்ள இருக்கு. நான், நீ, நாங்கள், நீங்கள் எல்லாம் தனித்துவம் நமக்குள்ள ரொம்ப பேருக்குள்ள இருக்கு. இன்னும் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஐக்கியம், அன்பு, இந்த ஆதரவான தன்மைகள் நமக்குள்ள என்ன செய்யல, அனைவருக்குள்ள பயிற்சிவிக்கப்படவில்லை. அதை நாம் சரியான விதத்தில் இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது, ஒன்று, அவள் தலைவி, ஒரு பொறுப்புள்ளவள், நடத்தக்கூடிய கிருபை உள்ளவள், பாரம் சுமக்கக்கூடியவள், சகிக்கக்கூடியவள். இரண்டாவது, அவள் இயேசுவை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டாள். சரி, இப்போ அடுத்து நீங்கள் அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தா, இதுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதை. இயேசு வீட்டுக்கு வந்தாச்சு. இவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதெல்லாம் உண்மைதான், நல்ல பொறுப்புள்ள ஒரு பெண். ஆனால் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாள். வாசியங்கள் லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே கிடைக்கிற சத்தியம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது பிரியமானவர்களே, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து பழகணும். கடைசி வரைக்கும் இயேசுவின் பாதத்துல இவள் உட்காரவே இல்லை. இயேசு வீட்டில் இருந்த நேரங்கள்ல எவ்வளவோ பொதிச்சு பார்த்தாரு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாலுங்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதே தவிர, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாலுங்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைக்கல. நம்ம வந்து விசுவாசியா மாறினா போதாது, இவன் ஊழியக்காரங்களை மாறினா போதாது, இயேசுவின் பாதத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அதான் முக்கியம். இன்னைக்கு பகல்ல இயேசுவின் பாதத்துல எவ்வளவு நேரம் இருந்திருப்போம் கேட்டா சொல்லுவோம், இயேசுவின் வீட்டில் தானே இருக்கிறோம், ஆண்டவருடைய வீட்டில் தான் இருக்கிறோம். அதே வீட்டில் தான் இயேசு இருக்கிறாரு, அதே வீட்டில் தான் யார் இருக்கா? மார்த்தாள் இருக்கிறா, அதே வீட்டில் தான் மரியாள் இருக்கிறா. மூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருந்தது மரியாளே தவிர மார்த்தாள் என்ன செய்யல, உட்காரவே இல்லை. இன்னைக்கு நமக்கு இயேசுவ கிறிஸ்துவ சும்மா ஒரு விசுவாசியா நம்ம அவருடைய பாதத்தில் வந்து இருக்கிறோம், அவருடைய சபையில் இருக்கிறோம். ஆனா இயேசுவின் பாதத்தில் மணிக்கணக்காக இருக்கிற பழக்கம் நமக்குள்ள அநேகருக்குள்ள இல்லை. எவ்வளவு நேரம் இருப்போம்? 10 நிமிஷம் உட்காருவீங்களா? எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பீங்க ஆண்டவுடைய பாதத்தில்? ஆண்டவுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது சும்மா போய் உட்கார்ந்து ஒரு பாட்டு, ஒரு 10 வசனம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம்னு, இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டை, செத்து போனவன் இருந்தவன் எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட்டை வாசிச்சுட்டு எந்திரிச்சு போறதில்ல. இயேசுவின் பாதத்தில் இருக்கிறதுங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கற்றுக்கொள்ளுதல். அதான் முக்கியம். பவுல் சொல்லுகிறார், நான் கமாலியலின் பாதத்தருகே இருந்து கற்றுக்கொண்டேன். வாசிங்க அந்த வசனம். பவுல் வந்து கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொண்டான். ஆனா மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து நினைஞ்சா கத்துக்கிட்டா. நமக்கு உலக பிரகாரமா நமக்கு கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ நம்ம காரியங்களை டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இல்ல. வாசிங்க அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி. இன்னொரு இடத்துல இருக்கு, கமாலியலின் பாதத்தருகே நான் கற்றுக்கொண்டேன். அவன் வந்து ஃபுல்லா உட்கார்ந்து யார்ட்டதான் கத்துக்கிட்டான்?
கமாலியரின் பாதத்தில் உட்கார்ந்து தான் இதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டது, அதாவது நியாயப்பிரமாணங்களை ஃபுல்லாக கற்றுக்கிட்டது. ஆனால் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தா கிருபையின் பிரமாணத்தை என்ன செய்வாய்? கற்றுக்கொள்வாய். உலகத்தில் நீங்கள் போனீங்கன்னா சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் போனால் எதை கற்றுக்கலாம்? அன்பை கற்றுக்கொள்ளலாம், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலாம், நீதியை கற்றுக்கொள்ளலாம், நேர்மையை கற்றுக்கொள்ளலாம், தெய்வீகத்தை கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் சொல்லியிருக்கிறது, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? மார்த்தாளுடைய முற்பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ பிற்பகுதியை பின்னால சொல்றேன். முதல்ல சொன்னது இன்ட்ரடக்ஷன், அவள் ஒரு தலைவி, அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இது வந்து முன்னுரை. இப்ப மார்த்தாளுடைய முதல் பகுதி, இன்னும் கொஞ்சம் பொறுத்து அவளுடைய பிற்பகுதியை உங்களுக்கு சொல்றேன். ஃபஸ்ட்டு, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காராத ஒரு ஆள். நம்ம எவ்வளோ நேரம் உட்காடுறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம்? சும்மா இந்த காலையில் 4 மணிக்கு தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டு ஜோதிராம் 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 அப்படின்னு சொல்லிட்டா, அதில் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்தீங்கன்னு நினைங்க. ஒருவேளை உங்கள் மனசாட்சியை நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம், காலையில் எழுந்திரிச்சு போய் உட்காந்துட்டோம், அது தூக்கமோ முழிப்போ போச்சு, தோத்திரபஜமோ பண்ணியாச்சு. இது வந்து ஆண்டவருடைய பாதத்தில் இல்லை, தூக்கத்தின் பாதத்தில் நெஞ்சோம் உட்காந்தோம். ஆண்டோடைய பாதத்துலங்கிறது தனியாக பைபிள் எடுத்துகிட்டு போய் முழங்கால் போட்டு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நம்ம சுத்திகரித்து நான் என்ன செய்யணும், எப்படி எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து அவருடைய திருவாய் மொழிகளை கேட்டு நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஆண்டோருடைய பாதத்தில் அமர்வது. இப்போ வந்து மரியாதைலாம் ரொம்ப குறைவுங்க, அப்போல்லாம் ஆரம்ப காலங்களில் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. இப்போவும் சில இடங்களில் அந்த மரியாதை இருக்குது. நான் ஒரு சினிமாவில் ஸ்டண்ட் டைரக்டராக இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் உட்காந்துருக்கும்போது அந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ், இவர் ஒரு மாஸ்டர், அவர்கிட்ட வேலை செய்கிற சண்டை பயிற்சியாளர்கள்லாம் வந்தாங்க. நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவன் அப்போ தான் வர்றான், ஒருத்தன் வர்றான், அப்படி வேலை செய்கிறான். நேராக வந்து நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இல்லை விஷ் பண்ணுவோம், இல்லை கை கொடுப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ முத்தம் கொடுப்போம். அவன் நேரம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கான், அவ்வளோ பேர் மத்தியில் நேரம் வந்து குருவோட காலை, இப்போ சமீபத்தில் சொல்கிறேன், குருவோட அவன் ஸ்டண்ட் மாஸ்டர் காலை தொட்டு கும்பிட்டு போகிறான். ஏன்னா குருவுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அவன் பெரிய ஆள், ஆனால் வந்தவனும் பெரிய ஆள் தான், ஆனாலும் என்ன செய்கிறாங்க? அந்த மரியாதையை செலுத்துகிறாங்க. நம்ம எப்படிலாம் செலுத்துகிறோமா சொல்லுங்கள்? முந்தைய காலங்களில் புருஷனுடைய பேரையே சொல்ல மாட்டாங்க, இப்போ புருஷனுடைய பேரை சொன்னால் தான் அவரும் திரும்புகிறாரு, இல்லைன்னா வேற யாரையோ கூப்பிட்றா போல் இருக்குன்னு நினச்சிட்டு அவன் போயிட்டே இருப்பான். இப்போ வந்து ட்ரிப் ஆகி போச்சு எல்லாமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாலே பழக்கமாக இருக்கிறதுனால அப்போ மரியாதை இல்லாமல் பேசி அந்த பழக்கம் அப்படி கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்யுது? அதே ஸ்டைலில் தான் வருது. நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து. கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது தெய்வீகத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் மார்த்தாளுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை, மரியாளுக்கு அந்த ப்ராக்டிஸே இருந்துச்சு. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்ம இப்போ ரொம்ப பிஸி, நம்ம எல்லாரும் நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, குடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, மேக்கப் பண்ணுறதுக்கு, தலையை சீவுறதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனால் எதுக்கு மட்டும்தான் டைம் கிடையாது? ஆண்டவுடைய பாதத்தில் கொஞ்சம் கூட ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இப்படியே வாட்சை பார்ப்பான், ஏன் ஓடாமல் நிற்கிதுங்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு சீக்கிரம் நினைச்சு அந்த முள் ஓடிடணும், அப்படி தான் யோசிக்கிறோம். நமக்கு வந்து அந்த டைம் போயிருதுன்னு. ஆனால் ஆண்டவுடைய பாதத்தில் நித்திய நித்தியமாக இருக்க போகிறோம். அப்படியானால் இங்கேயே நம்ம இருந்து என்ன செய்யணும்? பழகணும். கர்த்தருடைய பாதத்தில் நீ எவ்வளோ நேரம் இருக்கிறியோ அதுதான் உன்னுடைய நல்ல பங்கு. அதை விட்டுட்டு நீ வெளியே எவ்வளவு சுற்றுறியோ அதெல்லாம் உன்னுடைய கெட்ட பங்கு. ஆண்டவருடைய பாதத்தில் இந்த மார்த்தாளுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. அடுத்ததாக அவளுக்கு வேலை தான் முக்கியம். எதையாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாள். ஏசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவருடைய சத்தம் அந்த வீட்டில் தொனிக்கிறது. ஆனால் அந்த சத்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்குற அந்த பாக்கியத்தை விட்டுட்டு அதே இடத்துக்கு அடுத்த ரூமில் உட்காந்து வினைஞ்சிட்டு இருக்கா இருக்கிற வேலையெல்லாம் விழுந்து விழுந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பற்பல வேலைகளில் அவள் வருத்தம் அடைந்தாள். நாமே தான் பல வியாதிகளுக்கு காரணம், நாம தான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம். ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் நீ இருந்துட்டேன்னா உனக்கு வருத்தமே கிடையாது.
ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருந்துட்டேனா உனக்கு வியாதி கிடையாது. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருந்துட்டேனா உடைய பிரச்சனையை ஜெயிச்சிடலாம். அந்த டைத்தை நம்ம வேற விதத்தில் செலவில் படும்போது தான் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இவளுக்கு பிரச்சனை இதுதான், பற்பல வேலைகள். ஒரு சில நம்ம விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியும் அவங்க தலையில் ஓடுற மாதிரி தான் ஓடுவான். எல்லாரும் பூட்டிட்டு போயிடுவான், இவன் அங்கே எங்க உட்காந்துருப்பான். ஏன்னா ஒரு கம்பெனிலையோ ஒரு ஆஃபீஸ்லேயோ நம்ம ஆளுங்க போனால் ஆஃபீஸ் ஓனர் போயிடுவான், மேனேஜர் போயிடுவான், வேலை பார்க்குறவன் போயிடுவான், கீழே உள்ளவனு போயிடுவான், மேலே உள்ளவனு போயிடுவான். இவன் தான் எங்கே உட்காந்துருப்பான், அங்கே உட்காந்து மொத்த கம்பெனியும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் கோயிலுக்கு வரணும்னா வர முடியாது. ஆண்டவுடைய சமூகத்துக்கு அவனால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பற்பல வேலைகளினால் வருத்தம். உங்களுக்கு வேலைகள் இருக்குது, எல்லா வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, எல்லா வீட்லேயும் வேலைகள் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம தான் என்ன செய்யணும், செய்யணும். இன்றைக்கி செய்யலைன்னா நம்ம தான் நாளைக்கு என்ன செஞ்ச வேண்டியிருக்கு, சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. நாளைக்கு செய்யலைன்னா மூணு நாள் வேலையும் சேர்த்து யார் தான் செய்யணும், நாம தான் செய்யணும், கரெக்டு. ஆனால் அதே நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் உட்காராமல் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நீ இருந்துட்டு நீ அதை அனுபவிக்காமல் பற்பல வேலைகளில் உன்னுடைய நேரத்தை நீ செலவழிக்கக்கூடாது. நீ வாட்டுக்கு அந்த வேலையே செஞ்சுக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்குரிய காரியங்களை யார் செய்வது? அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க, ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. வேலை நேரத்தில் வேலை செய், விளையாட வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய, விளையாடு. பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டதில்ல, ஸ்கூலில் சொல்லப்பட்டது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை என்ன செய்யணும், செய்யணும். தெய்வ சமூகம் சாயங்கால கூட்டம் அப்படின்னா நீ கிளப்பிடணும். ஜபம், உபவாச ஜபம், தேவ சமூகம், இது போக உன்னுடைய தனிப்பட்ட ஜபம், தனி பிரதிஷ்டை, தனியா நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகள், இதையும் நீ என்ன செய்யணும், அழகா மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அப்படி நீ செய்யாத பட்சத்துல உன்னுடைய வாழ்க்கையில பற்பல வேலைகள்ல நீ சிக்கிக் கொள்வாய், வருத்தங்கள் தான் உனக்கு மிச்சம். வருத்தங்கிறது சாபத்தினுடைய அடையாளம், உன்னுடைய போட்டு அது போட்டு உன்னைய டார்ச்சர் பண்ணும். மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது, குழம்பிக்கிட்டே இருக்கும். அப்ப கடைசியில் வந்து யார்ட்டையே சண்டை போட்டுட்டா மார்த்தால், யார்ட்டையே சண்டை போட்டுட்டா, தங்கச்சிட்ட வந்து அறிவு இருக்கா நீ வான்னு சொல்லி கூப்பிடாம யாரை கூப்பிட்டு வந்துட்டா, நேரம் வந்து போதகரே உமக்கு கவலையே இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்க உட்காந்து பிரசங்கம் பண்ணிருக்கீங்க, அவளும் பாருங்க வேலையை விட்டுட்டு எங்க வந்து உட்காந்துருக்கா, உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கா, கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க வேலை செய்யட்டு. அப்போ அவளுக்கு அந்த தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த சரியான நாலேஜ் இல்லை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு கூட அப்படி இல்லை. ஒன்னு சாமுவேல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஓப்னி பினகாஸ், ஊழியம் செய்யறாங்க ஆனா கர்த்தரை அறியவில்லை. வாசிங்க முதலாம் சாமுவேல் 2:10. 12 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனால் ரெண்டு பேரும் பெட்டியை தூக்குவாங்க, ஊழியத்துக்கு போவாங்க, யுத்தத்துக்கு போவாங்க, அழகாக பெட்டியை தூக்குவாங்க, அழகாக தம்பூர் அடிப்பான், டான்ஸ் பண்ணுவான், டேமரின் அடிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் யாரை தெரியாது, கத்தரை பற்றி நாலேஜ் இல்லை, பரிசுத்தத்தை குறித்து நாலேஜ் இல்லை, விசுவாசத்தை குறித்து நாலேஜ் இல்லை. ஆண்டவர் வீட்டில் இருந்தும் கூட தேவ சமூகத்தை வீட்டில் வைத்து கொண்டு கூட அந்த தேவ சமூகத்தை அனுபவிக்க கூடாதவளாக அவள் காணப்பட்டாள். நேர போய் ஆண்டவர்கிட்டே சண்டை போட்டாச்சு. நீர் சொல்லும், இவ்வளவு இப்படி உட்காந்து சோம்பேறி மாதிரி உட்காந்துட்டு இருக்கலாமா? இன்னைக்கு நம்பியில் அநேகர் என்ன செய்யறோம், ஜபம் ஜபம் ஜபம்ட்டு வேலைக்கும் வேலையும் செய்யறதில்ல. அதனால தான் அங்கே வீட்டில் பிரச்சனை வந்தது. மார்த்தாளுக்கு மரியாளுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, எங்கே போய் உட்காந்துக்கிறது, ஜபம் பண்ணுறேன், வீட்டில் வேலை இருக்கும், வேலையில் போய் முழங்கால் நின்றுக்கிறது, அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு அதுக்கு நேரம் வச்சுக்கணும். புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு விளங்கிடுச்சா? ஒரு சிலர் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, கேட்டால் பைபிள். அப்படி செய்யறதுனால தான் பைபிளை பற்றி மற்றவங்க தவறாக பேசுகிறாங்க. ஜப நேரத்தில் கரெக்டாக நீ ஜபத்தில் இருக்கணும். தானியலை நீங்கள் படித்து பாருங்கள், ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் டைமில் கரெக்டாக இருந்தான். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு லஞ்ச் ஹவர்ஸில் எங்கே வந்துட்டான், லஞ்ச் ஹவரில் எங்கே வந்தான், நேராக வீட்டுக்கு ஓடி வந்தான். ஏன் வீட்டுக்கு போகிறான்னு பார்த்தா நேராக போய் எருசலேமுக்கு நேராக பலகடியை திறந்து அங்கே முழங்கால நெஞ்சிடுவான், போட்டுருவான், போட்டு கையை வைத்து நல்லா ஜபிச்சுட்டு லஞ்ச் முடிச்சிச்சு எங்கே போயிடுவான், நேராக ஆஃபீஸ் போயிடுவான். நைட்டு தூக்கத்துக்கு அது செலவழிக்கிறது இல்லை, நேரம் போய் பிரச்சனையான நேரங்களில் ராஜாட்ட தவணை கேட்டு நைட்டு முழுசு என்ன செய்வான், முழங்கல்ல நிற்பான், கத்தரவன்ட்டு பேசுவார். அடுத்த நாள் காலையில் அரசவையில் வந்து என்ன செய்வான், சொப்பனம் இதுதான், அர்த்தம் இதுதான், இதுதான் சத்தியம், இதுதான் நிச்சயம்னு தெளிவாக பேசுவான். அவனுக்கு கிடைச்ச நேரத்தை தேவசமூகத்தில் பயன்படுத்தினான். மற்ற நேரம் முழுவதும் அவன் தான் அந்த மாகாணத்துக்கு ஏறு அக்கௌண்ட்ஸ் ஜென்ரல், அவன் தான் டாப்பில் இருந்தவன்.
அதுக்காக அதை விட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் துரத்தி விட்டுருவான். அந்தந்த நேரத்தில் அந்தந்த கரெக்டாக செய்யணும். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்து, ராயனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கு செலுத்து. ஜப நேரத்தை நீ பயன்படுத்து, மற்ற நேரத்தில் உனக்கு வேலை நேரத்தில் வேலை செய். அதைத்தான் அவள் சொல்கிறா, இவள் போய் உட்கார்ந்துட்டாளேன்னு. மார்த்தாளுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் பெயரளவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் பாதத்தில் உட்காரும் அருமை அவளுக்கு தெரியாது. உலக கவலையில் அவளை போட்டு வாட்டி எடுத்தது. வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 41 லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலை போட்டு அவளை போட்டு கலக்கி எடுத்தது பர்டன். வீட்டு பாரம், குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், வாலிப பிராயத்தின் பாரம், இப்படி பல குழப்பங்கள் அப்படியே இருந்தா. விசுவாசிகளுக்கு விசுவாசத்துல வந்த பிறகு சில காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வச்சிடணும். தூக்க முடியாததெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தூக்கிக்கிட்டே அலையக்கூடாது. உன் மண்டையில ஏத்த முடிஞ்சதை மட்டும் ஏத்து. அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். சில சில காரியத்தில் பாருங்க, இடையே குழம்பி 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 மெண்டல் ஆயிடுவாங்க. நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல படிச்சு பாருங்க, அதிக மன உளைச்சல் தான் எதை கொண்டு வருது, சுகரை கொண்டு வருது. இன்சுலினை பாதிக்கிற தன்மை எதுக்கு உண்டு? நீங்க நினைக்கிறீங்க காப்பியில சர்க்கரை போடாமல் குடித்தால் நமக்கு சர்க்கரை போயிடும், அது ஒரு பார்ட். கெடுக்கிறது முக்கியமானது என்னது, மன உளைச்சல் தான். மன உளைச்சல் ஒருத்தனுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்துடும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, பிறந்த குழந்தைக்கு வருதுன்னு. அதான் ரெண்டு சொன்னேன், சில பிள்ளைகளுக்கு வியாதியாக வருது, ஒரு சிலருக்கு எப்படி எதனால் வருது, மன உளைச்சலாக வருது. நம்ம விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு வர்றதெல்லாம் என்னது தான், இவங்களுக்கு தான் நல்ல சாப்பாடு இருக்கு, இவனுக்கு என்ன பிரச்சனை, மன உளைச்சல் தான். பிள்ளைகளை குறித்து, இல்லாவிட்ட வீட்டை குறித்து, மனைவியை குறித்து, புருஷனை குறித்து, சபையில் உள்ள ஜனங்களை குறித்து, இப்படி போராட்டம் வரும்பொழுது தான். அதனால தான் இயேசு சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இது வரைக்கும் நான் சொன்னது அவளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். ஒன்று, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரல. ரெண்டாவது, பற்பல வேலைகளை செய்து கொண்டே இருந்தாள், வருத்தத்தில் இருந்தாள். அடுத்து, ஆண்டவர்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுறா, ஆண்டவர்கிட்டயே சண்டை போடுற லெவல். இன்றைக்கி நம்ம ஆளுங்க எல்லாருமே அப்படி தான் சண்டை போடுறாங்க, ஆண்டவருக்கு எங்கே கண் இருக்குது, ஆண்டவர் சரியில்லை, ஆண்டவர் செய்யலை. இது இந்த அண்ணன் தம்பிகிட்ட பேசின மாதிரியே இப்போ யாரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிள்ளை வந்து எக்ஸாம் சரியாக எழுதலை. நான் சொன்னா எப்படி எழுதுனேன்னு, நீங்கள் எனக்கு சரியாக ஜெபம் பண்ணல அப்படின்ட்டான். இவ பரிச்சு எழுதலை, அதுக்கு என்ன செய்யலை, நான் சரியாக ஜெபம். நான் சொன்னேன் என்ன, எனக்கு புரியலையேன்னு. ஆமாம், நீங்கள் சரியாக ஜெபிச்சிருந்தா நான் படித்த கொஸ்டினாக வந்திருக்கோம். இவ படித்த கொஸ்டினாக வர்றதுக்கு யார் தான் காரணம், யார் தான் காரணம், ஓலியக்காரங்க சரியாக ஜெபம் பண்ணல. நீங்கள் ஒழுங்காக ஜெபிச்சிருந்தா நான் படித்த கொஸ்டின்லாம் எங்கே வந்திருக்கோம், அதில் வந்துருக்கு, நான் ஒழுங்காக இருப்பேன். சரி, இனிமேல் அது ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. எதுக்குன்னு கேட்டேன், திருத்தறவங்க கண்களில் தயவு கிடைக்கிறதுக்காக. நம்ம ஆளுங்க பாருங்க, டிசைன் டிசைனாக என்ன செய்யுது, ஜெபிக்க வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ரிசல்ட்டு. நாளைக்கு ரிசல்ட்டுன்னா பேப்பரில் தான் நாளைக்கு ரிசல்ட்டு, ஆனால் கம்ப்யூட்டர்லலாம் எப்பவுமே போட்டு முடிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ரிசல்ட்டு, நல்ல ரிசல்ட் வர்றதுக்காக ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணுறது, மொத்த கம்ப்யூட்டரையும் குழப்பிட்டு வர்றதுக்கா? நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு குறிக்கப்பட்ட அளவு தான் என்ன செய்யுது, அறிவு வேலை செய்யுது. இன்னைக்கு நம்முடைய ஆளுங்க எல்லாருக்குமே ஆண்டவர் மேலே பயங்கர வருத்தம். அதனால தான் பாஸ்டர் டிவி அவர்கள் சொல்லும்போது, உனக்கு விரோதமாக செஞ்சவனை மன்னிச்சிரு, உன் மேலேயே சில நேரத்தில் கோவம் வரும், உன்னையும் மன்னிச்சிரு. இன்னொரு விதத்தில் ஆண்டவர் மேலே உனக்கு என்ன உண்டு, சில கோபம் உண்டு, ஆண்டவரையும் கூட மன்னிச்சிடும் சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த உபதேசம், யார் மேலே உனக்கு கோபம் இருக்கு, ஆண்டவர் கைவிட்டார், ஜபத்தை கேட்கல, பதில் கொடுக்கல, இந்த நேரத்தில் எனக்கு வந்து பதில் கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு யார் மேலே உனக்கு கோபம் இருக்கு? யோனாட்ட கர்த்தர் பேசினார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ. அவன் என்ன சொன்னான், சாகர வரைக்கும் எரிச்சலாக இருக்குது நல்லதா, இப்போ என்னையா செய்யணும்னு கேட்டான். அப்படி தான் பேசுகிறான், அது வழக்க சொல்ல பேசினா அப்படித்தான் வரும். பைபிள் டீசெண்டாக எழுதி வச்சிருக்கு, யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கோபம் முழுசும் ஆண்டவர் மேலே. அதுக்கு தான் அவன் சொல்கிறான், நான் என் ஊரில் இருக்கும் பொழுதே நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வேற கப்பல் ஏறினேன். தான் தப்பி போனதுக்கு ரீசன் யாரை சொல்கிறான், சொல்கிறானா, எவனால் வாசிச்சு பாருங்க. அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும், நீர் முதல்லையே இப்படிலாம் பண்ணுவேரு, மன்னிச்சிருவேரு, விட்டு கொடுத்துருவேரு, அட்ஜஸ்ட் பண்ணிடுவேருன்னு தெரியும். அதனால தான் நான் முதல்லையே நான் கப்பல் மாதிரி என்ன செஞ்சேன், ஏறின. என்னை திருப்பி இங்கே கொண்டு வந்து இப்போ கேவலப்படுத்திட்டீங்க, அதை விட என்னை நெஞ்சிருங்க,
சாவடிச்சிருங்க. வாசிங்க, யோனா 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். அவன் சொல்றான், தீர்க்கதரிசனம் சொல்லு, நான் அழிக்க போறேன்னு கர்த்தர் சொன்னவனே. அவன் சொன்னான், ஒருவேளை மன்னிப்பு கேட்டான்னா மன்னிச்சிருவீங்க, அப்ப நான் வந்து போய் தீர்க்கதரிசியா மாறிடுவேன், நான் வரவே மாட்டேன், இந்த வேலையே வேண்டாம், இந்த விளையாட்டே வேண்டாம்னு சொல்லித்தான் கப்பல் மாறி போனேன்னு சொல்றான். இப்போ நான் என் ஊரில் இருக்கும் போதே உம்மிடத்தில் சொல்லவில்லையா? இதுக்குத்தான் நான் கப்பல் மாறி வேற ஏறி போனேன். ஆனா என்னைய கொண்டு வந்து இப்ப நினைச்சிட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க, அதை விட என்னைய கொண்டுருங்க. இப்ப இவனுக்கு முழு கோபம் தனிப்பட்ட மனுஷன் மேலேயே கிடையாது, யாருக்கு யாருக்கு தான் சண்டை, பிரச்சனை யாருக்கு தான்? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற 99 பேருக்கு ஆண்டவர் மேலதான் ப்ராப்ளம் இருக்கு. பாஸ்டர் மேலையும் பிரச்சனை இல்லை, அக்கா மேலையும் பிரச்சனை இல்லை, புருஷன் மேலையும் பிரச்சனை இல்லை. நான் எவ்வளவோ ஜெபிச்சேன், எவ்வளவோ ஒப்பு கொடுத்தேன், எவ்வளவோ உபவாசம் போட்டேன், யார் தான் கேட்கல? ஆண்டவர் மேலதான் கோபம். அதனாலதான் பாஸ்டர் டிவி அவர்கள் சொன்னாரு, எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னாரு, நீ யாரையும் மன்னிச்சிருங்க, ஆண்டவர் மேல கூட உங்களுக்கு துக்கம் இருக்கும், அவரையும் கூட நினைச்சீங்க கொஞ்சம் மன்னிச்சிரு, அப்பதான் அவர் மேல உனக்கு ஐக்கியம் உண்டாகும். யோசிச்சு பாருங்க, இவளுக்கு இதான் ப்ராப்ளம். ஆண்டவர்கிட்ட போய் பயங்கரமான சண்டை, நீங்கள் ஒன்றுமே கண்டுக்கல, கேட்டுக்கல, விசாரிக்கல, ஒரு வேலை செய்யணும் அவளுக்கு புத்தி சொல்லலை, அவள் பாட்டு உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான், உங்கள் பாதத்தில் உட்காந்து வந்து வேலை செய்ய சொல்லுங்கள், உங்களுக்கு கவலை இல்லையா, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. இதுதான் இவளுடைய ஃபஸ்ட்டு பார்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து அவள்கிட்ட பேசினார். அந்த கடைசி வசனம் வாங்க, 42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அந்த வார்த்தை அவளை டான் பண்ணிருச்சு. தேவையானது ஒன்றே, நீ என்னை ஏற்றுக்கிட்ட, ஆனா என் பாதத்துல உட்காரல, நீ என்னை ஏற்றுக்கிட்ட, உன வேலையிலேயே உனக்கு கவனம் செலுத்திட்ட, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், உனக்கு பயங்கரமான வருத்தங்கள் இருந்தது, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், ஆனா என்கிட்டயே நீ வாக்குவாதம் பண்ற, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், உனக்கு கவலை இருக்கு, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், இன்னும் உனக்கு கலக்கங்கள் இருக்கு. இது முக்கியம் அல்ல. இதுதான் முக்கியம், என்னை ஏற்றுக்கொண்டால் நீ எங்க இருக்கணும்? தேவையானது ஒன்றே, என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ளணும். இந்த வேர்டு தான் அவளை லைஃபை சேஞ்ச் பண்ணிடுச்சு. அடுத்த சுவிசேஷத்துக்கு வருவோம். அவளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் இந்த ஒரு வார்த்தை தான், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே டோட்டலா லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டான், அப்படியே மாறிடுச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:3. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இந்த வார்த்தை வந்த உடனே அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு, தன் சகோதரன் வியாதிப்பட்ட உடனே, மரணத்துக்கு சமீபமா இருக்கிறான் உடனே, உடனே யார்கிட்ட ஆள் அனுப்புறா? யார்கிட்ட ஆள் அனுப்புறா? இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஆண்டவர்கிட்ட ஆள் அனுப்பக்கூடியவளாய் அவள் மாறினாள். உன்னுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல போய் பழகணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்களே விசுவாசிகள்கிட்ட, ஜெப வீரர்கள்ட்ட சொல்லுங்க, நல்ல ஆவிக்குரியவங்கிட்ட சொல்லுங்க, நீங்களே தனித்துவமா தேவ சமூகத்தில் போய் தேவ சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன செய்யுங்க சொல்லுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பாருங்க, அந்த எப்தாவை கூட்டு வருவாங்க, எப்தா நேர போய் கர்த்தருடைய சந்நிதியில எல்லா காரியத்தையும் சொல்லுவான். வாசிங்க, நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது எப்தா கிளையாத்தின் மூப்பரோட கூட போனான், ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்மாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நியாயாதிபதிகள் 11:11. தன் காரியத்தெல்லாம் தேவசமூகத்துல சொல்றான். நாம அப்படி பழகணும். தன் சகோதரன் வியாதின உடனே அக்கா வீட்டுக்கு, தங்கி வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் சொல்லிவிடல. யார்கிட்ட சொன்னான்? இயேசுவினிடத்துல சொல்ல சொன்னான். அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் இன்னொரு இடத்துல பயணத்துல இருக்கிறார், ஊழியத்துல இருக்கிறார். உடனே அவர் சொல்றா, அங்க போய் சொல்லுங்க, என் சகோதரன் வியாதியா இருக்கிறார். உன்னுடைய எந்த பிரச்சனையானாலும் நீ தேவ சமூகத்தில் சொல்லி பழகணும், ஆண்டோடைய பாதத்தில் வச்சு பழகணும். ஆண்டோடைய பாதத்தில் வைக்கணுங்கிற அந்த பிரசங்கம் கேட்டதுனால அவள் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. தூக்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடலை, உடனே ஆள் அனுப்பி ஆண்டவத்தை சொல்லு. உன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி பழகணும். ரெண்டாவது 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அன்பாய் இருந்தார். ஆண்டவர் வந்து
மார்த்தாளிடத்தில் அதிக அன்பாக இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரா? ஆண்டவர் அன்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரா? எல்லாரையும் நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிற அளவில் உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? உன்னுடைய தெய்வீக கிரியைகள் எப்படி இருக்கு? அவர் உன்னை பார்த்து நேசிக்கிறார்னு சொல்கிறார். அவர் பாவியை நேசிக்கிற தெய்வம். ஆனால் அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் இந்த குடும்பத்தில் அவர் என்ன செஞ்சார்? மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருடத்திலும் அவர் எப்படி இருந்தார்? அன்பாக இருந்தார். உண்மையில் அவர் எப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்குற பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரா? உன்னை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறாரா? உன்னை கடிந்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறாரா? உன்னை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறாரா? ஒரு சிலருக்கு அவர் பட்சிக்கிற அக்னி, ஒரு சிலருக்கு அவர்கிட்ட நியாய தீர்ப்பு தான் வருது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு, மார்த்தாளுக்கு வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளிடத்தில் அன்பாக இருந்தார். ஆண்டவர் நேசிக்கிற ஒரு ஊழியம் செய்யணும், ஆண்டவர் நேசிக்கிற ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு ஜீவியம் செய்யணும். ஆண்டவர் நேசிக்கிற அளவு நம்முடைய விசுவாசத்தை அமைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் நேசிக்கிற அளவில் நம்முடைய பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவர் நேசிக்கிற அளவில் நம்முடைய பேச்சுகள், பழக்க வழக்கங்கள் இருக்கணும். நம்முடைய பேச்சுகளோ பழக்க வழக்கங்களோ சரியில்லைன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியாது? நான் உன்மேல் அன்பாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டார், நான் உன்மேல் எரிச்சலாக இருக்கிற தேவன் சொல்லுவார். நாள்தோறும் அவர் பாவிகள் மேல் எரிச்சல் அடைகிற தேவன். நம்ம மேல அவர் எரிச்சல் அடையக்கூடாது. நம்முடைய ஊழியத்தையோ ஜீவியத்தையோ விசுவாசத்தையோ பார்த்து அவருக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. அவர் நம்மை பார்த்து மனதுருகணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைந்தது. மார்த்தாள் இடத்தில் இயேசு அன்பா இருந்தார். அடுத்து அவளுடைய வாழ்க்கையில யோவான் 11:20, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் இப்பொழுது இயேசுவை எதிர்கொண்டு ஓடுறாள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இதுதான் நிச்சயம். இயேசு வர்றாருன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய, ஏன்னா இயேசு வருகிறாருங்கிற சத்தம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போகுது? கேட்க போகிறது, எக்காலம் துணிக்க போகுது. இயேசு வர்றாருன்னு சொன்ன உடனே மரியாள் டவுன் ஆயிட்டா. மரியாளுக்கா தம்பி செத்துட்டான், வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருந்தான் அவனும் செத்துட்டான், அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களும் செத்து போயிட்டாங்க, எல்லாமே போச்சு. இப்போ இயேசு வர்றாருன்னா அவள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் இயேசு வர்றாருன்னு உடனே யார் புறப்பட்டு போனதே? மார்த்தாள். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தேவையானது ஒன்றே என்ற வார்த்தை தான் அவளுடைய வாழ்க்கையை நெஞ்சது சேஞ்ச் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்றது. எப்போ இயேசு வர்றாருனாலும் உடனே ரெடி, ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும். ஓடி போறா ஆண்டவர்கிட்ட போய், அவன் ஆண்டவர்கிட்ட பேசுறா பாருங்க. போன உடனே சொல்றா, இயேசுவே நீங்க இங்க இருந்தீங்கன்னா அங்கே சகோதரன் நெஞ்சிருக்க மாட்டான், செத்துருக்கவே மாட்டான் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வார்த்தை! நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா எங்க சகோதரன் நெஞ்சிருக்க மாட்டான், நிச்சயமா மறிக்க மாட்டான். நீர் இங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காது. ஆண்டவர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு தீங்கு சம்பவியாது, அதுதான் அவளுடைய நிச்சயம். அடுத்து அவள் சொல்றா ஜெபத்துல நிச்சயம், யோவான் 11:22, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஜெபத்துல எவ்வளவு நிச்சயம் பாத்தீங்களா! நீர் இப்ப ஜெபிச்சீங்கன்னா இயேசுவே நீங்க சொன்னா அது எப்படியே நிச்சயம் நடக்கும். பயங்கரமான நிச்சயம். அவ சொல்றா, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று நான் நினைச்சிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜபங்களுக்கு இயேசு ஆமீன் போட்டார்னா முடிஞ்சுது. நீ ஒரு ஜபம் பண்ணி முடிச்ச உடனே யாரு ஆமீன் போடணும்? ஆவியானவரும் இயேசு என்ன செய்யணும்? ஆம் என்றும் ஆமீன் என்றும் ஆவியானவர் திருவுளம் பற்றுவார். அப்பவுமே உனக்கு தெரிஞ்சிடும் இந்த ஜபம் என்னதே கிராண்டட், முடிஞ்சிருச்சு, பதில் கொடுத்துட்டாருன்னு நிச்சயம் வந்துருச்சு. அந்த அளவு அவளுக்கு ஒரு நிச்சயம். இயேசுட்டே போய் சொல்றா, நீர் கேட்டுக்கொள்கிறது எதுவானாலும் அது உமக்கு கிடைக்கும் என்று நான் நினைச்சேன், விசுவாசிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா! ஒரு காலத்தில் வேலை வேலை வேலை, வருத்தம் வருத்தம் வருத்தம், ஒரே வாக்குவாதம், தங்கச்சிட்ட சண்டை வாக்குவாதம், ஒரே போராட்டம், ஒரே கவலை கலக்கம். இந்த லைஃப் இப்போ சுத்தமாக மாறிடுச்சு. எதுனாலும் ஆண்டவருடைய பாதத்தில் சொல்றது, எதுனாலும் ஆண்டவர் நேசிக்கிற மாதிரி வாழ்கிறது, எதுனாலும் இயேசு வர்றாருன்னா உடனே ஓடி போகிறது. ஆண்டவர்கிட்ட போய் ஜபத்தை பற்றி நிச்சயத்தோடு சொல்கிறார், ஆண்டவரே நீர் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது எங்களுக்கு என்ன செய்யும்? அருள் செய்யப்படும். 11:27,
யோவான் 11:27 26 இயேசு கேக்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். விசுவாசிக்கிறேன். இப்ப விசுவாசம் வளர்ந்துச்சு பாத்தீங்களா? ஒரு காலத்துல கவலையும் கலக்கமும் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் போய் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டு விட்டதே. அவ சொல்றா, நீங்க கேட்டுக்கொள்றது எதுவோ அது கிடைக்கும். நான் உண்மை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று என்ன செய்யறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன். விசுவாசம் வளர்ந்துருச்சு, நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன பண்ற தெரியுமா? அதிரியத்தில் இருக்கிறதான மரியாள்கிட்ட போய் கூட்டு வர்றா. அதிரியப்பட்டு துக்கப்பட்டு இயேசுவின் பாதத்துல ஒரு காலத்துல இருந்து அதை இழந்து போன அனுபவத்தில் இருந்த மரியாளை போய் வெனஞ்சிட்டு வரா. வா, போதகர் வந்திருக்கிறார், வான்னு சொல்லி கூட்டு வர்றா. வாசிங்க, யோவான் 11:28. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். எப்படி, யாரு வந்திருக்கணும்? இயேசுவின் பாதத்துல இருந்து பழகினது யாரு? மரியாள். ஆனா சகோதரன் இறந்துட்டான் உடனே அவ ஃபீஸ் போயிடுச்சு, ஒரு சின்ன பிரச்சனை, அதோட அவ ஆஃப். நான் கூப்பிட்டு விட்டேன், ஆள் அனுப்புனேன், முதல் நாள் சொல்லி விட்டேன், ரெண்டு நாள் சொல்லி விட்டேன், வரவே இல்லை, இனிமே இந்த கோயில் பக்கமே நிச்சயதில்லை, நானே போறதில்லை, அப்படித்தானே? ஃபோன் பண்ணேன், நேரடியாக சொன்னேன், கூப்பிட்டேன், வரவே இல்லை, திருப்பி எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும், அப்படின்லாம் அவ சொல்லலை. அப்படித்தான் அவ இருந்தது. மரியாள் அதே லெவலில், அந்த லிஸ்ட்ல உள்ள ஆள். நான் ஒரு காலத்தில் இயேசுவின் பாதத்திலேயே உட்காந்துருந்தேன். எங்கள் அக்கா என்ன எவ்வளவோ ஏசுனா, இயேசுக்காக நான் அவர் பாதத்தில் உட்காந்து எவ்வளவோ ஏச்சுலாம் வாங்கினேன். இப்போ நான் ஜெபிச்சேன், கூப்பிட்டு விட்டேன், யார் வரல? இப்போ இயேசு வந்தாரு, இவ போல. ஆனால் அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்து அழகான ஒரு பாடம் படித்த மரிய மார்த்தாள், இயேசு வர்றாருன்னு ஒன்று நினைஞ்சா எழும்பி போனா, விசுவாசம் மாறிடுச்சு, ஜபம் மாறிடுச்சு, வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சு. இவ ஓடி வந்து சொல்றா, ஏன் இப்படி உட்காந்துருக்குற? யார் வந்துட்டா? போதகர் வந்தாச்சு. ஏன் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? வா, ரகசியமா கூப்பிடுற, நீ வந்துரு, உடனே புறப்பட்டு வா. ரெண்டு பேரும் போனா யார் எழும்புவா? லாசரு எழுப்பப்பட முடியும். வா, நீ வான்னு சொல்லி கூட்டு வர்ற. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். அவள் போய் மரியாளை அழைத்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணீரின் வாழ்க்கையை தேடி போனாள். அவ போய் யார கூட்டு வந்த? மரியாள்னா யாரு? கண்ணீர். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு தன்மை தேவை. அதனால தான் எரேமியா 9:1 அந்த எரேமியா தீர்க்க தரிசி தனக்கு கண்ணீரின் ஆவி வேண்டும்னு ஜெபிக்கிறான். எரேமியா 9:1. ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். பாத்தீங்களா, அவன் சொல்றான், என் தலை தண்ணீர், என் கண்கள் எல்லாம் கண்ணீராய் மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் இரவும் பகலும் அழுது ஜெபிப்பேனேன்னு கேக்குறான். அப்படி ஒரு ஜபாவிய கேக்குறான். இவன் போய் யார கூட்டு வர்றா? வா, இயேசு வந்துட்டாரு, வான்னு சொல்லி யார கூட்டு வர்றா? மரியாளை, கண்ணீரை அழைத்து கொண்டு வருகிறார். அவ ஓடியே வந்தான். அப்பதான் அவளுக்கு உணர்வே வந்துச்சு, என்னடா நம்ம இவ்வளவு பின்தங்கி போயிட்டோமே. இப்படி ஒரு சூழ்நிலையில பின்மாறி போனவங்களை நம்ம கூப்பிடணும், போயிட்டானா இதோட போட்டோம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரெல்லாம் சோர்ந்து விடாய்த்து அவிசுவாசத்தில் இருக்காங்களோ அவங்கள நீங்க போய் என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். சோர்ந்து போயிடாதீங்க. யாராவது இறந்தா, துக்கப்பட்டா, வேலை போயிட்டா, கஷ்டப்பட்டா, நஷ்டப்பட்டா, நீங்க போய் அவங்கள போய் என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும், தூக்கி விடணும். விழுந்தவனை என்ன செய்யணும்? விழுந்துட்டியா, சரி சரி, அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சது அப்படின்னு லேவியனை மாதிரி போயிடக்கூடாது, ஆசாரியனை மாதிரி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நீ போய் நல்ல சமாரியனா போய் என்ன செய்யணும்? தூக்கணும். அதிரியப்பட்டு சோர்ந்து போய் விடாய்த்து போய் ஏசு வர்றாருன்னு கேள்விப்பட்ட பிறகு கூட எழும்பி போக முடியாமல் துக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்த மரியாளை இவள் போய் நெஞ்சிட்டு வந்தா, போதகர் வந்துட்டாரு, உன்னை அழைக்கிறார், வா, உடனே ஓடி வந்தா. கடைசியாக யோவான் 12:2. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தால் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். கடைசி அவளுடைய வாழ்க்கை. இதுக்கு பிறகு பைபிள்ல அவளை பத்தி சரித்திரம் கிடையாது, முடிஞ்சிருச்சு. அவளுடைய ஃபைனல் பாயிண்ட் என்னது? பணிவிடை செய்தாள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நீங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பிராக்டிஸ் கொடுங்க. பணிவிடை தன்மை வேணும். அது இயேசுவின் தன்மை. இயேசு இந்த உலகத்தில் பணிவிடைக்காரனாக இருந்தார்னு சொல்கிறார். வாசிங்க, நான் உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரனாக இருந்தேன்,
அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் தேவையான ஒரு காரியம். லூக்கா 22:27, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். இயேசு சொல்றார், நான் பணிவிடைக்காரனை போல இருந்தேன். நமக்குள்ள எத்தனை பேருக்கு அந்த சர்வீஸ் மைண்ட் இருக்கு, பணிவிடையின் ஆவி எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு மனைவிக்கு புருஷனுக்கு பணிவிடை செய்யற கிருபை இருக்கணும், அப்ப அந்த குடும்பம் ஸ்டாண்ட் பண்ணும், அசையாது. ஒரு பிள்ளைக்கு பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அறிவு என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் அப்பந்தான் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பெற்றதுக்கு பாக்கியம். பணிவிடையின் ஆவி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் ஊழியத்தில் ஊழியம் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது? அது ஒரு பெரிய போஸ்டிங் கிடையாது. ஊழியன்னா யாரு? ஊழியன்னா யாரு? பணிவிடைக்காரன், வேலைக்காரன் அர்த்தம், தாசன், சர்வன்ட். அதுக்கு பேர் தான், அவனுக்கு பேர் தான் என்னது? ஊழியன். இயேசு சொல்றார், நான் உங்கள் மத்தியில் எப்படி இருந்தேன்? பணிவிடைக்காரனா இருந்தேன். நீ பணிவிடைக்காரனா இருந்தா கர்த்தர் உன்னை டாப்புக்கு கொண்டு வருவார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், யோசுவா என்னும் பணிவிடைக்காரன், அவன் பணிவிடைக்காரன். எலிசா எப்படி இவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவனா மாறினா? 8 வருஷம் எலியாவின் கைகளுக்கு பணிவிடை ஊழியன் செஞ்சான், தண்ணி ஊத்தி பணிவிடை ஊழியம் செய்தான். யோவான் எப்படி ஸ்திரீகளில் பிறந்தவன் இல்லை, யோவானை போல பெரியவன் ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்? இயேசுவுக்கே ஞானசானம் கொடுக்கிற கிருபை எப்படி அவனுக்கு கிடைச்சது? அவனுடைய லைஃப் பணிவிடை ஓட்டான். பணிவிடை நம்ம செஞ்சு பழகணும். முறுமுறுத்துக்கிட்டே செய்யக்கூடாது, கண்ணீர் வடிச்சுக்கிட்டே செய்யக்கூடாது, அழுதுகிட்டே செய்யக்கூடாது, கோபத்தில் போ சாப்பிடு போய் தொலை அப்படின்னு சொல்லி பணிவிடை செய்யறதில்ல. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி பழகக்கூடாது. சாப்பாடு கொடுக்கும்போது தூக்கி எறிகிறது, தூக்கி வைக்கிறது, நான்லாம் அப்படி போயிருக்கேன் அந்த பாதையில். ஃபைட்டவுல இதெல்லாம் சகஜமாக வரும், ட்ரைனிங் வித்தியாசமாகலாம் வரும். பணிவிடை நமக்கு முக்கியம். நம்ம பணிவிடை ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். தூதர்களை கத்தர் வச்சதுக்கு காரணமே என்னதான்? எபிரேயர் 1 கடைசியில் சொல்லியிருக்கு, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். பணிவிட தான் அவங்க ஊழியமே. ஆனால் அவன் சிங்காசனத்துக்கு போவேன்னா அதோட தூக்கி தள்ளி விட்டார். இன்னைக்கு பிசாசு அலையிறான். பணிவிடையை நம்ம எப்பொழுதும் வச்சிருக்கணும். நம்மளை விட கனம் பண்ணப்பட வேண்டிய எல்லாருக்கும் நம்ம யாரா இருக்கணும்? பணிவிடைக்காரர்களா இருக்கணும். நமக்கு அந்த பணிவிடையின் ஆவி இருக்கா? இதெல்லாம் எப்படி இவளுக்கு வந்துச்சு? அந்த ஒரு வார்த்தை அதான் சொன்னேன், அவளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட். நம்ம இந்த சத்தியத்தை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம இன்னும் பாதி பேர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் நிற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. இன்னும் இந்த சபைக்குள்ள வந்துக்கிட்டு ஆண்டோடைய பாதத்தில் உட்கார முடியாம, வேலைகளை செஞ்சுக்கிட்டு கூட்டத்துக்கு வர முடியாம, பணத்துக்கு பின்னால, கவலைக்கு பின்னால, வருத்தத்துக்கு பின்னால, கலக்கத்துக்கு பின்னால, இப்படி கலங்கி போய் இந்த மார்க்கத்தில் நீ போகக்கூடாது. உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக. அப்பொழுது வாழ்க்கை மாறும், பேச்சு மாறும், பழக்கம் மாறும், ஊழியம் மாறும், ஜீவியம் மாறும், விசுவாச வளர்ச்சி அடையும், ஜபத்தில் நிச்சயம் உண்டாகும். நீ பணிவிடைக்காரனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறணும்னு விருப்பப்படுறீங்க? ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடலாம். முடிந்தால் முழங்கால் படியிடுவோம். மார்த்தாள் ஒரு குடும்ப தலைவி. இதுக்கு வயசு முக்கியம் அல்ல, பொறுப்புணர்வு முக்கியம். எத்தனை பேருக்கு உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஒரு பாரம் இருக்கு? சபையை குறித்து பாரம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஊழியத்தை குறித்த பாரம் எத்தனை பேருக்கு இருக்கு? உன்னால் சுமக்க முடியுதா? உன்னால் சகிக்க முடியுதா? உன்னால் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த முடியுதா? உத்தரவாதம் பண்ண முடியுதா? ஆத்மாக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக உன்னால் உத்தரவாதம் பண்ண முடியுதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யத்தின் அறிவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் பாதத்தில் உட்கார் வாழ்க்கையை பயிற்சி வியுங்கள். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, இன்னும் எனக்குள் மார்த்தாளின் முற்பகுதி இருக்கிறதுன்னு சொல்லுகிறவர்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்டு, மார்த்தாளுடைய பிற்பகுதியின் வாழ்வு இத்தனை வருஷத்துக்கு பின்பு எனக்கு வேண்டுமாண்டவரேன்னு கேளுங்கள். வாயை திறங்க, கேட்கலாம், கேளுங்கள், கொடுக்கப்படும். ஒரே வார்த்தை மார்த்தாளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. தேவையானது ஒன்றே,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த வார்த்தை அவளை நொறுக்கினது, உடைத்தது. அந்த வார்த்தை அவளை உருவாக்கினது. அன்றிலிருந்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். கவலைப்படுவதை நிறுத்தினாள், வருத்தப்படுவதை நிறுத்தினாள், ஜப நேரத்தில் வேலைகள் செய்வதை நிறுத்தினாள். கலக்கம் அவளை விட்டு போய்விட்டது, கேள்விகள் அவளை விட்டு போய்விட்டது, ஆண்டவர் மேல் இருந்த துக்கம் அவளை விட்டு போய்விட்டது. இப்பொழுது எந்த பிரச்சனையானாலும் ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுவது, அமேன். எந்த காரியமானாலும் ஆண்டவர் சிநேகிக்கிறபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அமேன். இயேசு வருகிறார் என்று சொன்னால் உடனே எதிர்கொள்ள ஆயத்தாம். ஜபத்தில் நிச்சயம், விசுவாசத்தில் பூரணம். ஹலேலூயா. துவண்டு போனவர்களை அழைத்து வருவது. பணிவிடை ஆவியை பெற்றுக் கொண்டாள். ஹலேலூயா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமே. உங்களில் எத்தனை பேர் மார்த்தாளுடைய வாழ்வின் முற்பகுதியில் இருக்கிறீர்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்கன்னு பார்ப்போம். இன்னும் வேலை, கவலை, பாரம், கலக்கம், கேள்வி, குற்றச்சாட்டுகள், ஆண்டுடைய பாதத்தில் இருக்க முடியாத தன்மைகள், இதெல்லாம் இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்க. ஆமே. கத்திர அந்த நிலவரத்தை இன்னைக்கு கிருபையாய் மாற்றுவாராக. அன்று இயேசு அந்த மார்த்தாளுடைய வீட்டில் உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். இன்றையிலிருந்தாவது மார்த்தாளுடைய பிற்பகுதி நமக்குள்ளே கடந்து வரட்டும். நாம் அதை பயிற்சி வைப்போம். ஹலலூயா. எதுவாயிருந்தாலும் கர்த்தருடையத்திலே சொல்லுவது. ஹலலூயா. எந்த பிரச்சனையானாலும் ஆண்டவரிடத்தில் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே போய் உட்காருங்கள். மணிக்கணக்காய் கர்த்தருடைய பாதத்தில் செலவழியுங்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றுங்கள். விசுவாசத்திலே நீங்கள் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜபத்தில் ஒரு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்பொழுது இயேசு வந்தாலும் எதிர்கொள்ள ஆயத்தப்படுங்கள். பணிவிடை ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அமேன். ஹல்லேலூயா. ரேக்கா பாலாபா காத்ரா பாலா காத்ரா பானியா. எந்த லாசருவை இழந்தார்களோ அந்த லாசருவை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. லாசர் என்றால் கர்த்தர் துணை. கர்த்தர் துணை என்ற அனுபவத்தை இழந்திருந்தாள். இப்பொழுதோ லாசருவை பெற்றுக் கொண்டாள். கர்த்தர் துணை என்ற அனுபவத்தை மறுபடி பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் கர்த்தர் உனக்கு துணையாய் வருவார். உன் இலக்கை தொட வைப்பார். ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த நேரத்திலே கர்த்தருடைய பாதத்திலே விழுங்கள். Amen. Hallelujah. Ribala bara 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 bara. Hallelujah. Nallira velundendan ullathai velum polutu venum paadathil.
கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.